அவளோட ஹீரோ அங்கே உள்ளே குளிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, நீ முதல் என்கிட்ட விலகிடுன்னு சொன்னதும் என்னோட ஆஃபர் ஒன்றும் மோசமானது இல்லையே, நீ அதை பற்றி யோசிச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னதும் உன்னோட ஆஃபர்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு இருக்கும்போதே அவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ ஹீரோயின், நான் நினச்சதை சாதிக்கிறதுக்கு இதே உற வழின்னு சொல்லிட்டு அவன் கூட நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஹீரோயினோட அம்மா அப்புறம் ஹீரோவோட தாத்தா அங்கே அப்பா எல்லாருமே வந்து விடுறாங்க. அப்போ அந்த லேடி வந்ததுமே கன்னத்தில் அரைஞ்சிட்டு நீ என்ன வேலை பண்ணி வச்சிட்ட அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தாத்தா இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரோட மேரேஜ் வந்து நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு போனதும் இவங்க காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இந்த சின்ன தப்புனால வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம மேரேஜ் வந்து கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எப்படி மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அதை ஹாப்பியாக இருக்கு. இவன் வந்து இந்த மேரேஜை கெடுத்து விடணுன்றே இந்த வேலை பண்ணியிருக்கா. இப்போ ஹீரோ அவளோட கழுத்து பிடிச்சி நேரிச்சுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வேலை பண்ண அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு தேவையில்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருக்க அதை ஒரு சின்ன தப்புக்காக அப்படின்றத சொன்னதும் என் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகுறதெல்லாம் ஈஸி தான், பட் என்னை விட்டு விலகி போகணுன்னு நினச்சா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் மொதல் உன்னோட இந்த வெட்டி பேச்செல்லாம் நிப்பாட்டு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கீழே பார்த்தாங்க அவனோட தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. எல்லாருமே வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா கோவப்பட்டு அவளை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நீ வந்து எதுக்காக இந்த வேலை பண்ணாமல் உன்னோட பிரதர்னு உனக்கு தெரியாதான்னு சொன்னதும் ஏன் நான் உங்கள் மேரேஜ் நடக்க விடக்கூடாதுன்னு தான் பண்ணேன், என்னோட அப்பா இறந்து போகிறதுக்கு நீங்கள் தானே காரணம், நீங்கள் ஒரு பணக்கார வீட்டில் வந்துட்டு மருமகளாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இது நடக்கக்கூடாதுன்னு பண்ணேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மேரேஜ் நடக்க போகுதுன்னு பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்து என்னோட அப்பாவோட சாவுக்கே காரணமானவங்க, அவர் எவ்வளோ வந்து பெயினில் வந்து இறந்தார், அவர் அவ்வளோ லோ பண்ணிட்டு இருந்தார், பட் வந்துட்டு உங்களுக்கு காசு தானே முக்கியம்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அந்த லேடி, நீ தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து போயிரு, நான் வந்துட்டு எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க பாட்டியை பார்க்க போகிறா, பார்த்தா பாட்டியை காணோம். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நான் என்ன சொன்னேன் உன்ட்ட, என்கிட்ட தேவையில்லாமல் வந்து மோதி பார்க்காதன்னு சொன்னனா இல்லையா, நான் வந்துட்டு இப்போயுமே உன்ட்ட அன்பாக சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஒழுங்காக இங்கேருந்து அப்ராடுக்கு கிளம்பி போயிரு, நான் உனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், என்னோட ஒரே பொண்ணுன்ற வசம் தான் உன்ட்டு இவ்வளோ பாசமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு சொல்கிற வரைக்கும் ஒழுங்காக அப்ராட்ல இருந்தேன்னா உன்னோட பாட்டியுமே இங்கே நல்லா தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் அப்ராடுக்கு கிளம்பி போயிடுறான். அப்போ அவளோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறான், அவரோட அங்கிள் ஒருத்தவங்களையுமே மீட் பண்ணுறான், அவரோட நேம் வந்து இல்லு, ஆனால் இவங்களோட ஏஜ் தான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு நைட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ட்ரங்க் பண்ணிட்டு அவள் அந்த பக்கம் போகும்போது நம்ம ஹீரோவை தான் அவள் மீட் பண்ணுறான். பார்க்க நீ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு, உன்னோட லிப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கே, நான் கிஸ் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு ஃப்ளட் பண்ணிட்டு பேசினதும் ஆல்ரெடி கிஸ் மட்டுமா நீ பண்ண, நீ வேற என்னென்ன என்கிட்ட பண்ண அப்படின்றத சொன்னதும் அப்போ தான் அவளுக்கு நல்லா வந்து புரியுது இதை வந்து ஹீரோ தான் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அவள் வேகமாக வந்து பிடிச்சிக்கிறான். நான் வந்து உன்ட்ட என்ன சொன்னேன், என்கிட்ட ஒரு டைம் வந்து நெருங்கி வந்துட்டேனா, அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் விலக முடியாதுன்னு சொன்னனா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே இதை நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம், அப்படின்னா தானே அவங்க அம்மாவோட மேரேஜை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து திரும்ப வந்து ஃப்ளட் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோ வேமா தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ லூ வந்துட்டு என்ன இவனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் தெரியுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அவன், நீ வந்து ஸ்டார்ட் பண்ணதை நான் தானே ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே ரெண்டு பேரும் அங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ, நீ பேசாமல் என் கூடவே சேர்ந்து வந்து இருந்துரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே பேசாமல் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு போயிடலாம், அப்படின்னா தான் அம்மாவோட மேரேஜை டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு பேசாமல் வந்துட்டு இவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அம்மாவோட மேரேஜையுமே ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அவள் லூ மீட் பண்ணிட்டாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சரி நீ இப்போ யாரை போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத அவள் போய் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு கோபமாயிட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. நீ என்ன வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன சொன்னேன், எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ யார் பக்கத்துலையும் போகக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே நீ தேவையில்லாமல் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு அவள் சொல்றா. வேமாங்க பெட்ரூம் தூக்கிட்டு போயிட்டு நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்போ அவங்க அம்மா வர்றாங்க. நீ எப்போ இங்கே திரும்ப வந்த அப்படின்றத சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தெரியுமா, நான் இப்போ வந்துட்டு இந்த வீட்டோட மருமகள் ஆகிறத உன்னால் தடுக்க முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. காசுக்காக இந்த லேடி இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பிறகு அவங்க டாக்டரை
போய் மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயம் உண்மையானேன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்கா. அவங்களுமே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவள் ரொம்ப கவலையோடு வந்துட்ருக்கா. அப்போ கார் இடிக்க வந்ததுமே அங்கே லூ வந்து காப்பாற்றிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்கு, கவனம் இல்லாமல் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்ப மயக்கமாய் விழுந்துடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. வேமா வந்துட்டு அவளை பிடிச்சி எழுதிட்டு என்னோட உமன்ட்டேருந்து ஒழுங்காக விலகியேறு அப்படின்றத சொன்னதும் ஏன் லூசு மாதிரி பேசிகிட்ருக்கா. அவள் வந்துட்டு உட முடியாமல் கீழே விழுக போனால் அவளை காப்பாற்றினா எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போனதுமே இவனுமே பின்னாடியே போயிடுறான். அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து கீழே கிடக்குது, அதை பார்த்துட்டு இவன் என்ன நினச்சிக்கிறான்னா ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ இப்போ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிக்க வேணாமா, ஒழுங்காக வந்துக்கு எனக்கு கிஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் வேமா போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கதவை திறந்ததும் நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இவன் வேமா தூக்கிட்டு போய் அங்கே பெட்டில் படுக்க வைக்கும்போது பாரு என் காலில் அடிபட்டுருச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்ததும் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா இருந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன அசிங்கமா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு திட்டினதுமே ஹீரோ நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுல எங்கள் ரெண்டு பேத்துக்குமே விருப்பமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வேற வந்து வெறுப்பேற்றுறதுக்காக அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த நெடிக்கு கோவமாயிருது. நாங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ஹீரோ சொன்னதுமே நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அடிக்க போனதுமே வேமா வந்துட்டு அவன் ஹீரோயினை வச்சு அடிச்சு அங்கே தள்ளி விட்றான். நான் வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிறேன், உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஓவராக வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ நீங்கள் பாருங்க நாங்கள் குடி சீக்கிரம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறோம் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ டாக்டர் வந்து தண்ணி எதுவுமே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா வாசி, இவனே கூட்டிகிட்டு போய் அவளை வந்து சவர்லாம் பண்ண வைக்கிறான். ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவளுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே குக்கீஸ்லாம் ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்டையும் லூவை மீட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவன் உன்னோட மைண்ட் வந்து எதுவும் லாஸ் ஆயிடுச்சா, நான் சொன்னால் உனக்கு புரியாதா, நீ வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ போய் அவனை மீட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப கோவத்தோடவே இருந்துட்டு இருக்காங்க. யார்ட்டையோ ஃபோன் பண்ணிட்டு அவளை ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே டிடெக்டிவ் வச்சு அவங்க அம்மா பார்த்து விசாரிக்க சொல்லியிருப்பா போல, அவங்க பார்த்தா உண்மையான அம்மா இல்லை போல, அந்த சந்தேகம் அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் நடந்திருக்காங்க, அந்த உண்மைகள்லாம் தெரியுமே. அவள் ரொம்ப கோவமாக கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை சில ரவுடிங்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணதுமே அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. பார்த்தா விடாமல் துரத்துனதுமே ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அதில் நல்லா அடிபட்டுருது, எந்திரிக்க கூட முடியல. அப்போ அங்கே யாரோ ஒரு பர்சன் வர்றாங்க கட்டையை எடுத்துட்டு, அதை பார்த்ததுமே அந்த ஆளுங்க எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. அவள் கண்ணை முழிக்கும் போது நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்போ ஹீரோ வந்துருச்சு அவள் வேமா ஹக் பண்ணிக்கிட்டதும் நீ வந்து உன்னோட தூக்கத்தில் கூட வந்து என்னோட நேம் தான் சொல்லிட்டு இருந்த, நீ வந்து என்ன அவ்வளோ லோ பண்ணிட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவள் உன் கூடவே சேர்ந்து இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த அஃபெக்ஷன், அது பழக்கமாயிருச்சு அப்படின்றத சொல்ற. நம்ம ஹீரோ எனக்கு உடம்பு சரியானதுமே அவங்க அம்மா வீட்டுக்கு அங்கே சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு நீ பேசாமல் உன்னோட பிரதர்ட்டேருந்து விலகிடுறா தான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி சும்மா ட்ராமா போடுறாங்க, பாசமாக இருக்க மாதிரி பேசுகிறாங்க. அவருமே வந்துட்டு நீ சொன்னதை கேளு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோ ஏன் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே ஐயோ என் நெக்லஸ் அக்கானமே யார் எடுத்திருப்பாங்க, எனக்கு இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழைய போட்டுறாங்க. பிறகு அவகிட்ட வேமா போயிட்டு அந்த பேக்கப் பிடிங்கி பார்த்துட்டு பார்த்தீங்களா நெக்லஸ் இதுக்குள்ளே இருக்குது, இவன் தான் திருடி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். கண்டிப்பாக அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ எனக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க அம்மா கூட சேர்ந்து அவள் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி தான் வந்துட்டு இந்த நெக்லஸ் வந்து தெரியாமல் அங்கே ஹேண்ட்பேக்கில் போட்டிருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு நீ என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்றத சொன்னதும் நீ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு அதுக்கு பதிலாக ரிவார்ட் கொடுக்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு ரெண்டு பேருமே திரும்ப அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் அவனுக்கு வந்து அவள் டை கட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு தலையில் கிஸ் பண்ணதுமே அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கா நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு பேசாமல் விலகி போயிடலாம் அவங்க மேரேஜ் நின்னதுக்கப்புறம், ஏன்னா அதான் நல்லது, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வேற எதுவும் நடக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நான் என்ன உன்ட்ட சொன்னேன், எனக்கு பிடிச்ச எதுவுமே நான் வந்து விலகி போக விட மாட்டேன்னு சொன்னேனா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பினதுமே பார்த்தா அவனோட ஃபியான்ஸை வந்துட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுறா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சோகமாயிருது. அதுக்கப்புறம் அவள் வந்ததுமே அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையுமே யாரோ வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அதை அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மெயிட் வந்துட்டு இதான் வந்துட்டு அவங்களோட ஃபியான்ஸை அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருது. பிறகு ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ எங்கே போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் உன்னோட ஃபியான்ஸே வந்துட்டாள் அப்புறம் என்ன அப்படின்றத கேட்டதும் நான் என்ன சொன்னேன் உன்ட்ட, நீ எங்கேயுமே என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன் நான் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே பார்த்தா இவ தான் பாஸாவே வந்து உட்காந்து
வந்துட்டு இருக்கா. வந்ததுமே அவளோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப ரூடாவே ஹீரோயின்ட்ட பிஹேவ் பண்ணுறா. அப்புறம் நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு, அதை போய் நீ அட்டன் பண்ணணும்னு சொல்றா. ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லதும் நீ கண்டிப்பாக போய்தாகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறா. வேற வழி இல்லாமல் அவன் அந்த கான்ட்ராக்ட்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. பிறகு பார்க்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. பார்த்தா அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு எதையோ கலந்து வச்சிருக்காங்க போல. குடிச்சதுமே அவளுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த ஆளுங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஏதோ தப்பாக நடக்க முயற்சி பண்ண போறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்திடுறான். அந்த ஆள் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ட்ரக் கொடுத்த வாசியாக ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணவும் திரும்பவுமே ஒன்றா அவங்க நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோ வந்துட்டு அங்கே தண்ணிலாம் கொடுக்குறான். அப்போ எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டுருக்கு, ஒரு மாதிரியாக வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் வாமிட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் புரியுது அவளுக்கு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு க்ளோஸ் இருந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல பிபி, நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்றா. இதெல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும், நீ பண்ணதுனால எங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நல்லாவே டைம் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளை நல்லா வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஆளெல்லாம் வச்சு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்க அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க லூ வந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோக்கு அவங்க லூ கூட சேர்ந்து இருக்கிறது தெரிஞ்சு போயிருது. அவ வேமா வந்து கோவப்பட்டுட்டு நான் உன்னை இவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வம்ப பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்க ஆபீஸ்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் எல்லாமே உன்னோட ஃபியான்சியோட வேலை தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு இருக்கா. பட் அவள் வந்துட்டு சும்மா ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. நான் எதுவுமே பண்ண கிடையாது, இவ சும்மா என் மேல பழிய போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆள் வரவுமே இவ கோவப்பட்டு கண்ணத்தில் அடிச்சுட்டு இதெல்லாமே நீ தான் பண்ணையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இதெல்லாம் இவ சொல்லி தான் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே எதுவுமே பேசாமல் இருக்கமோ. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீ வந்து எப்படினாலும் அவன் மேலே தானே நம்பிக்கை வைப்பேன், ஏன்னா அவள் உன்னோட ஃபியான்சே, நான் யாரு, ஜஸ்ட் வந்து எந்த மாதிரி பொண்ணு நீ நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு வேணாம்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் அங்கே அவளோட ஃபியான்ஸியை வந்து மீட் பண்ணிட்டு இது எல்லாமே நீ தானே பண்ண அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ இப்போ என்ன பண்ணுவ, நீ சொன்னால் வேணாம் போயிடுவானா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு வம்ப பண்ணி இழுக்கும்போது அவள் கையை உதறிட்டு கணத்தில் அடிபட்டுருது. உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னை வந்துட்டு வேணுனே இவ அடித்து குடும்பப்படுத்துறான்னு சாமா போடுறா. அப்போ இதுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டதுமே எனக்கு இவ்வளோ பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப ட்ராமா போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே எதுவுமே பேச மாட்டான். அப்போ ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீ இப்போ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து கோபத்தில் கன்னத்தில் அரைஞ்சிட்டு முத இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவட்ட மன்னி போட்டு அங்கே மன்னிப்பு கேட்க வைக்கிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டதும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கேன், யாராச்சும் அவளை ஹர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்களான்னு நல்லா இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். பிறகு அவட்ட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு புரிய மாட்டேதா, கூடிய சீக்கிரம் நான் அவளை பிரேக்கப் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், நீமே என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் தூங்கி எந்திருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இல்லை. அங்கே வந்து அவன் கால் பண்ணிட்டு அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு விசாரிச்சு வைக்க சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்களுக்கு நியூஸ் தெரியுமா, அங்கே லூ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்குறான். காமிக்கிறாங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ லூங்க அவரை நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க, நான் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கேட்குறா. எல்லாம் உன்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னா அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இப்போ ஆல்ரெடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அது வந்து தெரியும் ஆல்ரெடி, நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் வந்து அந்த குழந்தை என்னோட குழந்தையாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்குமே அரை மனசாக தான் இருக்குது, ஓகேன்ற மாதிரி கையை கொடுத்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜூஸை கொடுத்துட்டு அவளை கிஸ் பண்ண போனதுமே ஹீரோயின் டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறா, சாரி சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் நீ வந்து எப்போ மனசார என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அப்போ வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை என் கூட வா அப்படின்றத சொன்னதும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லூ கோவமாயிட்டு நீ எதுக்காக என்னோட உமன்ட்ட வந்துட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்றத சொன்னதும் நீ வந்து தேவையில்லாத பேச்சு பேசிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துடுது. அப்போ ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்ரா. அதுக்கப்புறம் நம்ம லூ வந்துட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்து தூக்குனதுமே ஹீரோக்கு பார்த்தா ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என் கூட வான்னு சொல்லிட்டு வேமா கையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அவகிட்ட நீ வந்து என் பொறுமையை ரொம்பவே சுதிச்சு பார்த்துட்டு இருக்க, நீ எதுக்காக அவனை போய் என்கேஜ்மெண்ட் பண்ண அப்படின்றத கேட்டதும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்,
கிடையாது, என்னோட ஃப்ரீடம், நீ எப்படி தலையிடுவ அப்படின்றத கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே கோபமாயிட்ருக்கு. தேவையில்லாத பேச்சு பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்காக ஒரு முக்கு போகணுன்னு சொன்னதுமே, ஓ நீ வந்து அந்த லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கான், பட் அவள் சாப்பிட மாட்டா. இப்போ ஹீரோ வந்து கோபமாயிட்டு, நீ வந்துட்டு இந்த இடத்துலே தான் இருந்தாகணும், நீ ஒரு ஸ்டெப் கூட வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். நைட் போல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே போதையில் நீ எதுக்காக என்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போது அங்கே அந்த அவனோட ஃபியான்ஸே வந்துடா. அவனோட கண்ணுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே தெரியுது. நான் வந்து உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி டு ஓகேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் இன்னும் இவனை காணமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் மெசேஜ் வேறு அனுப்பிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போய் பார்த்தா இவனும் இவ்வளவு ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ அவள் என்ன பார்த்துட்டு இருக்கா, அவர் வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கோமம் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ எந்திரிச்சிட்டு வேமா கிளம்ப போகிறான். நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, நைட் ஃபுல்லாக இன்னும் ரொம்ப லவ் பண்ணுறதா பேசிட்டு இப்போ என்னை கை கழுவு பார்க்குறீங்களான்னு கேட்டதும் முதல் என்னை விடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் ரோட்டில் ரொம்ப சோகமாகவே போயிட்டுருக்கா. இப்படி வந்து ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அவன் மேலே ஏதோ கார் வந்து இடித்து தள்ளி விட்டு போயிருது. அப்போ ஹீரோ வேமா வந்துட்டு காப்பாற்றிட்டு இருக்கான். என்னாச்சு நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல் கையை விடு அப்படின்றத அவள் சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்கா, கை ஃபுல்லாக அடிபட்டுருச்சு, முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அப்போ பார்த்தா அவனோட ஃபியான்ஸைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சும்மா ஜஸ்ட்டு கையில் தான் அடிபட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே போகிறாரு. ஹீரோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத ப்ளீஸ் நீ கேளுன்னு சொல்லிட்டு பேச வர்றான். நான் ஒன்றை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆகிட்டு அங்கே பிள்ளவெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. என் கண்ணால் பார்த்த பிறகு நீ இப்படிலாம் பேச்சு பேசிகிட்டு இருக்கியா, முத மரியாதையை வெளியே போயிரு, உன்ட்ட எனக்கு எதுவுமே பேச தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே எதுவும் பேச முடியல. சரி பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு அங்கே பார்த்தா வயிறில் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. டாக்டர் ப்ளீஸ் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்தா வந்து நடந்துக்கணும், இல்லைனா அபார்ஷன் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே எல்லாத்தையும் அவனோட ஃபியான்ஸை கேட்டுட்டு வேணும் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நேராக போய் அவளோட அம்மாவை மீட் பண்ணிட்டு உன்னோட பொண்ணு வந்துட்டு எவ்வளோ வெக்கமில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்காக வழியிலேருந்து விலகி போக சொல்லுன்னு சொல்லிட்டு கத்துனதோ அவள் உண்மையிலே அசிங்கம் இல்லாதவ தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி ஒரு கிரேட்டான பர்சனுக்கு தான் அவர் கிடைப்பார் அப்படின்றத சொல்லிட்டு நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லூ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடை கொடுத்தா அவள் வாங்க மாட்டா, நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணினா உன்னோட பேபியும் பாட்டியும் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறான். என்னோட உமன்ட்டேருந்து விலகிடு அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் தேவையில்லாமல் நீ வந்து பேசிட்டு இருக்காத, நான் வந்து இவரை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. முதல் இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் ஹீரோ கோமா போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட சாரி கேட்குறான், நான் வந்து அவனை வந்து வெளியே போக வைக்கிறதுக்காக தான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவனுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மெடிசனை யாரோ ஒன்று போட்டு விட்டுட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட வந்துட்டு க்ளோஸாக இருக்க போகிற மாதிரி இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ ஹீரோயின் ஐயோ எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் லூவோட பேரை சொன்னதுமே இவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உனக்கு லூ தேவையா, நான் பார்த்தாதான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறான். இப்போ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சரியான பீஸ்டாக இருப்பா போல அப்படின்றத சொல்லிட்டு அவள் திட்டினதுமே இவன் போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா வந்து அவன் மயக்கம் ஆகிட்டு அங்கே பிளட்டு வர ஆரம்பிச்சிருது. டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்து நடந்துக்கோங்க, நீங்கள் எதையும் அவங்கள போர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரொம்ப உடம்பு பேடாக இருக்குது, மிஸ்கேரேஜுமே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. என்ன இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு போகிறாரு. என் ஒய்ஃபை வந்துட்டு யார் வந்து இந்த மாதிரி பண்ணாங்களோ நான் அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு முடிப்பு வந்ததுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பேபி இப்போ நல்லா தான் இருக்கு அப்படின்றத சொன்னதும் உனக்கு எப்படி இது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, பேபியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் நீ கூட அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து கோவம் ஆயிடுது. ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, பேசாமல் இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நீ வந்து என் பொறுமையை வந்துட்டு அளவுக்கு மீறி சொதிச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நடந்த எல்லாத்துக்குமே நீ தான் காரணமாக இருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தா கையை காலை கட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். நீங்கள் தான் இருந்தாகணும், நீ இந்த ரூமை விட்டு ஒரு ஸ்டெப் கூட வெளியே போக முடியாது, போகணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அப்போ அங்கே கீழே பார்த்தா அவனோட ஃபியான்ஸே வந்து உட்காந்துட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நான் வந்து உன்னை ஒரு சிஸ்டராக தான் பார்த்துருக்கேன், பட் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியலை, நான் என்னோட அப்பாட்ட சொல்லி நம்ம என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்றத சொன்ன
சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவள் கேட்டுருச்சேக்கா. அப்போ பார்த்தா ஹீரோயின் மேலேருந்து விழுந்துட்டா போல் அந்த சவுண்டை கேட்டுட்டு அவன் போயிட்டு காலில் அடிபட்டுருச்சா, நான் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் இவ பார்த்தா திரும்ப வந்துட்டு அவள் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன நினச்சிட்ருக்க, அவர் ஒன்று லவ் பண்ணுறாருனா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உன் மேலே பரிதாபப்பட்டுருக்கார் அவ்வளோதான். நீ இப்போ வந்து கன்சீவாக இருக்கு இல்லையா, அந்த பேபி பிறந்ததுமே அந்த பேபியை வந்து பிடுங்கிடுவார், அதுக்கப்புறம் உன்னையுமே துரத்தி விட்டுருவார். அந்த பேபிக்கு வந்து நான் தான் மதராக இருக்க போகிறேன், பட் உன்னோட பேபிக்கு வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நரகம் மட்டும்தான் கிடைக்க போகுது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு கோமாயிட்டு அடிக்க போகிறா. இப்போ ஹீரோ உள்ளே வந்ததுமே நீங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு நல்ல உமர் நடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஹீரோ அவளுக்கு வந்து அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு நீ வந்து கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணி இருந்துக்கிறணும் சரியா, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நம்ம இப்படியே வந்துட்டு இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை வெளியே போக விடமாட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இங்கேருந்து போகணும் வெளியே, அதுக்காக நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் எனக்கு இப்படியே இருந்து போர் அடிக்குது, நான் வந்துட்டு வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே போய் அவன்கிட்ட ரொமான்ஸை வந்து கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ எனக்கு அதுலலாம் நம்பிக்கை கிடையாது, நீ போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நான் எப்படி போகிறனோ அப்படியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ட் பண்ணிவிட்டு இந்த மில்கை நீ குடி அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவனுமே அதை வாங்கி குடிச்சுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா அப்படியே மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த பாலில் வந்துட்டு எதையோ கலந்து வச்சுருக்கா போல. ஹீரோயினோட ஸ்டெப் மதரை பார்த்தா அங்கே வேற ஒரு பர்சன் கூட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்தளோட பேபி தான் போல, அது காசுக்காக தான் இந்த மேரேஜே போல. அப்போ அங்கே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே வீடியோஸ் எடுத்துட்ருக்கா. அங்கே வந்து வெயிட்டர் என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினை பார்த்து வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான், இருந்தாலுமே பின்னாடியே போயிட்டுருக்காரு. அப்போ அந்த லேடிக்கு புரிஞ்சுக்குது இது நீ தான் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, என்னை மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே அங்கே போகும்போது நீ தான் அந்த கஃபேக்கு வந்து அப்படின்றத கேட்டதோ, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. நீ தான் வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத கேட்டுட்டு அவட்ட ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணவும் ஹீரோயினுக்கு கோவமாக இருக்குது. நீ ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உன் நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டா. அப்போ சரி ஓகே நீ வந்துட்டு அனுப்பிவை, அப்புறம் உன்னோட பாட்டியை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டியோட வீடியோ காமிக்கிறாங்க. உண்மையை சொல்லி எங்கள் பாட்டி எங்கே அப்படின்றத அவள் கேட்டதுமே நீ இந்த வீடியோ டிலீட் பண்ணி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நம்பிட்டு டிலீட் பண்ணிடுறா. அப்போ அந்த லேடி நீ என் மேலே நம்பிக்கை வைப்பையா அப்படின்றத சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போய் எங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்துக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோட அப்பாவும் தாத்தாவும் வந்துட்டு இவ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு அங்கே கட்டி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ நான் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு ஹீரோயின் சொன்னாலுமே அவங்க தாத்தா நம்ப மாட்டாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களோட வாரிசுனா அது கிடையாது, அது வேறவங்களோட பேபி, அதுக்கு எல்லா எவிடன்ஸுமே அங்கே வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயுமே இருக்கும் அந்த கபையில், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவருமே நான் வந்து அதை பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அந்த பேபி நல்லா இல்லைன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவர் நீங்கள் வந்து இவ்வளோ எது கூட்டிகிட்டு வந்தீங்க, இவ்வளோ நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது உன்னோட பேபியில் நீ இவள் சொல்கிறான்னு சொன்னதுமே அந்தால் கோவப்பட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அது என்னோட குழந்தை, நீ எப்படி அவளை பற்றி தப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு அவ்வளோ நம்பிக்கை போல. அந்த லேடி மேலே அவள் வந்து என் பேபின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆள் அனுப்பியிருக்கேன், அவங்க வந்துட்டு செக் பண்ணி வந்து அந்த கேமரா பார்த்து சொல்லட்டும் அப்படின்றத அவங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஸ்டெப் மதர் நீங்கள் வந்துட்டு எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் டாக்டருமே அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இப்படி பேபி அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்போ அங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்துட்டு அது ஆல்ரெடி யாரோ பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா அவருக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிருது. நம்ம ஹீரோயின் எல்லாமே இவ்வளோட வேலை தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். உங்களுக்காச்சும் என் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. கண்டிப்பாக இருக்குது, நீ முதல் திரும்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கையெல்லாம் கழட்டி விட்டுட்ருக்கான். அப்போ அவருக்கு கோவம் ஆகிட்டு நீ என்ன வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, இவன் வந்து என்னோடய பிபியவே கொலை பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவன் அப்படிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஸ்டெப் மதரை வெளியே கொண்டு வந்ததுமே நம்ம பேபியை வந்து காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு ட்ராமா போட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து எப்பயுமே உன்னை வந்துட்டு பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்து கத்திட்டுருக்காரு. இந்த லேடியை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயினை பார்த்து. அப்போ அங்கே அவங்க ஸ்டெப் மதருமே நீங்கள் விடுங்க பாவம் அவள் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணதுமே தாத்தாக்குமே கோவமாயிட்டு அங்கே வந்து திட்டாரு. அப்போ ஹீரோ நீங்கள் வந்துட்டு பேபி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுருக்கீங்க, அதான் உங்களுக்கு கன்சைல் பிறக்க போதே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த தாத்தா என்ன சொல்லிட்டு இருக்காரு
விவாயத்தில் உன்னோட குழந்தை இருக்கான்னு கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க, வெளியே மட்டும் இந்த நியூஸ் பரவிச்சுனா அப்பா உன் பையனும் எந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக தான் சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. எனக்கு ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான், இவளை இப்படியே விட்டால் வந்து சும்மா இருக்க மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. என்னன்னு பார்த்தா வீடியோ வந்துட்டு டிலீட் ஆகலை போல் இருக்குது அந்த வீடியோ. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஹீரோயின் அங்கே மாடியில் நின்றுட்டுருக்கும் போது அவங்க ஸ்டெப்பந்தரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கீழே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வேமாங்க போயிட்டு இருக்கா. பிறகு ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் விசாரிக்க சொன்னீங்களே அந்த லேடியை பற்றி, அவங்க வந்து உண்மையிலேயே நல்லவங்களாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்குது, அவங்களோட பேபி தான் அந்த பேபி அப்படின்றதெல்லாம் சொன்னதும் இந்த லேடி பயங்கரமாக நல்லா இருக்காளா, நான் சும்மா மட்டும் இவ்வளோ விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கால் வந்துடுது. ஹீரோயினை காணோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முத போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் அந்த ஆளும் தான் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீ சாக போகிறது என்னமோ கன்ஃபார்ம் தான், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, உன்னோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள கொலை பண்ணதே நான் தான், கொலை பண்ணி என்ன பண்ணேன்னு தெரியுமா, நாய்க்கு வெட்டி போயிட்டுட்டேன், அதே நிலைமை தான் உனக்கு வரப்போகுது, அம்மாவும் பொண்ணுமே நாய்க்கு தான் தீனியாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நீ எல்லாம் என்ன ஒரு ஹியூமனாக இருக்கவே சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக நீ ஒரு டீமன் தான், அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோபப்பட்டு கத்திட்டு இருக்கா. அதை கேட்டுட்டே நீ ஏன் பாவம் சாக போகிற, என்னத்தையாச்சும் பேசிட்டு போ, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் கழுத்தை பிடிச்சி ஹீரோயினை நெருக்க ஆரம்பிச்சதுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவுமே சேர்ந்து வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆக போகுது பார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அவங்க ஸ்டெப் மதரை பார்த்து. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் வேமா எழுந்திரிச்சி அந்த லேடி என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் நீ ஃபஸ்ட்டு உன்னை கேர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகி கேட்டதுமே ஹீரோ வேமா ஹக் பண்ணிக்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வேற பேபி பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னாச்சு அப்படின்றத ஹீரோயின் கேட்டதுமே நாங்கள் வரும்போதே உன்னோட ஸ்டெப் மதர் அங்கே இன்ஜூர் ஆகி தான் கிடந்தாங்க, அவங்க வந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு காசு கேட்டு மிரட்டினதாகவும் அதுக்காக உன்னை வந்து கடத்திட்டு வந்ததாகவும் சொன்னாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் அந்த லேடி போய் தான் பேசிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நீ தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னதும் என்னோட அப்பா அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, சாலிட்டான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் வேணும், அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்றான். இப்போ ஹீரோயின் எவிடன்ஸ் அதுக்கு எப்படியாச்சும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அபாஷனான போனது நினைச்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட ஃபியான்ஸே வந்துடுறா. அப்போ ஹீரோயின் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. நான் எதுக்கு வந்துருவேன், நான் வந்து அவனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக பண்ண போறேன், எங்களுக்கு டேட்மே ஃபிக்ஸ் ஆயிருச்சு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் வயிற்றுல குழந்தை இல்லைன்றப்ப அவன் எப்படி உன்னை ஏற்றுக்குவான், நீ வந்து அவன் பேசின வீடியோ கேட்குறியான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆடியோ வந்து போட்டு காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ பேபி வந்துட்டு இல்லைன்றப்ப அவள் எதுக்கு எனக்கு அவெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரியா ஸ்ட்ரெஸ் ஆகிடுறா. அப்பா அவன் மைண்டு வந்துட்டு யோசிச்சுட்ருக்கு, நல்ல வேலைடா சாமி, அவனை மாதிரியே ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டை பிடிச்சி பேச வச்சா இவன் வந்து நம்பிட்டாள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்புறம் ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கையகாலெலாம் கட்டி வச்சுட்ருக்கான், என்னென்னு பார்த்தா திரும்ப ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க பாடி வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி, அவங்க வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறதுக்குமே சான்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இப்படி அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் அங்கே டாக்டர் பார்த்தா இன்ஜெக்ஷன் போட வந்தால் போட விட மாட்டா, ரொம்ப ஒரு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, உன் முகத்தவே நான் பார்க்க விரும்பலை, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் வாழவும் விரும்பலைன்னு சொன்னதும் சரி ஓகே நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க வர மாட்டேன், ஆனால் வந்து நீ ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் பைத்திய மாதிரி திரும்ப அழுக ஆரம்பிச்சிடுறா, அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. அப்போ வேமா வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த தனியாச்சு குடிங்க பாஸ்ன்னு சொன்னதும் ஜஸ்ட் இன்னும் ஒரு 3 days தான், 3 days ஆச்சு அவங்க கூட சேர்ந்து நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத சொன்னதும் என்ன பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தா அங்கே வெளியே போய் உட்கார வச்சிருக்காங்க ஹீரோ, அவள் மயக்கமாகவே இருக்க மாதிரி இருக்கா. இப்போ ஹீரோ நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஒன்று அப்படின்றத சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு சீட்டை வந்து எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே முழிச்சு பார்த்துட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா இதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரியே வந்துட்டு எப்பயுமே நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன், நீ உன்னோட லைஃப்பில் வந்துட்டு எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான். நம்ம ஹீரோ அங்கே நின்று அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அதை விட ரொம்ப கவலையாக இருக்குது, அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். எல்லோரும் ஃப்ரெண்டுமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோயின்ட்ட இத்தனை நாள் அவன் உன்னை அடைச்சி வச்சிருந்தான், இப்போ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த விசாரணை பண்றதுக்கு, என்னோட பேரண்ட்ஸை வந்து என்னோட ஸ்டெப் மதர் கொலை பண்ணதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்று கவலைப்படாத, என்னோட அங்கிள் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் வந்து காமிக்கிறாரு நம்ம ஹீரோயினும் அங்கே லூமி மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, பட் இருந்தாலுமே அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். எக்ஸீன்ல ஹீரோயின் அங்கே லூம் மீட் பண்ணிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கே வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வருவேன், பட் அங்கே வந்து அங்கே ஃபூர் பானை என்ன பண்ணுறதுன்னு கேட்டதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, கண்டிப்பாக அந்த லேடி பண்ண தப்புக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து வருவீங்களான்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேருமே அங்கே வெட்டிங் கிளம்பி போயிட்டு இருந்தா இந்த வயசான கிழவி வந்துட்டு அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு வேகமாக வந்துட்டு வெட்டிங்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்துட்டு நாசமா போறதை பார்க்க தான் வந்திருக்கேன் அவன் சொன்னதுமே கோபப்பட்டு அடிக்க போனதும் அங்கே லூ வந்து வேகமாக மறைச்சுக்கிறான். அப்ப ஹீரோவோட அப்பாவுமே வந்துடுறாரு, வெட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது இவளை பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆன பிறகு நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன், இன்னும் உயிரோடு இருக்கேன்னு அந்தாள் வேற கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு லூக்கு கோமாயிட்டு சண்டைக்கு போறான், பட் அவங்க வந்து அங்க இருந்து உள்ள கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே வந்து வேமா சோத்துல கையை குத்துனதுல ஃபுல்லாக பிளட் ஆயிருது. அப்போ அவங்க என்னாச்சு பாஸ் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஏற்பாடு பண்ண சொன்ன எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்டதும், எல்லாம் பக்காவாக ரெடி பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுமே அங்கே மேரேஜ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மேரேஜுக்கு உள்ளே போனதுமே அங்கே போலீஸ் வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து கொலை பண்ணதுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னதும், அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த லேடி இவ்வளோ மோசமானவளான்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோட அப்பாட்ட அந்த லேடி சொன்னதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தாள் கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வர்றான், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இந்த பாருங்க இதுக்குள்ளே எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே உடனே இந்த லேடி நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு என்ன தப்பு தப்பாக என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. கோவப்பட்டு கன்னத்தில் பேர் அணைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட பக்கத்தில் வந்துட்டு, உன்னோட பாட்டி என்கிட்ட தான் இருக்காங்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இப்படியே சொல்லி என்னை மிரட்டலான்னு பார்க்காத, கண்டிப்பாக இன்னைக்கு உன் நிலைமை வந்து பரிதாபமாக தான் போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை தூக்கி அவர்கிட்ட கொடுத்ததுமே பார்க்க விடாமல் வேகமாக அதை பிடுங்கி கிழிச்சு எரிஞ்சிடுறாங்க. ஹீரோ எனக்கு ரொம்ப கவலையாகிருது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், என்கிட்ட ஐ விட்னஸ்ஸே இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே யாரை கூட்டிகிட்டு வந்தான்னு தெரில, இந்த லேடி பார்த்தா பயந்து கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின்ட்ட, என்ன உனக்கு இப்போ ஹாப்பியான்னு கேட்டதும், ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி, சாகிற வரைக்கும் ஜெயிலே கடந்து சாவு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளோட அந்த லவ்வர் வர்றான். அப்போ அவனை பார்த்து மூளைச்சிட்டேவேன், இதுக்கெல்லாம் நீதான்டா காரணம்னு சொல்லிட்டு போகிறா. கடைசியில் இவனை தான் ஐ விட்னஸாகவே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல ஹீரோ. அப்புறம் நம்ம லூ வந்து ஹீரோயினோட பாட்டி வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்கள பார்த்துட்டு இவன் ரொம்ப எமோஷ்னல் ஆனதும், நீ நல்லா இருக்கியா, ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ கவலைப்பட்டு அழுததும், நீ ஒன்றும் கவலைப்படாது, அவங்க மயக்கம் தான் ஆகியிருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க கண்டிப்பாக பொழைச்சிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போ டாக்டர் வரவும் என்னாச்சுன்னு கேட்டதும், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனதும் இவங்க ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபேமிலியோட பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்கு அந்த லேடி செஞ்சா வந்து தப்பான விஷயங்களுக்கு பழி தீர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட ரிவெஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் அங்கேருந்து போறா. இப்போ ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான், ப்ளீஸ் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீ வந்து ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றத சொன்னதும், நான் எந்த வாய்ப்பும் உனக்கு கொடுக்க விரும்பலை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவன் பாவம் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறான். பிறகு ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க, அவள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிற ஐடியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நானாவே ஓனா ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன ஆசைப்படுறையோ கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே ஒரு பெரிய டிசைனரை மீட் பண்ணி அவளோட டிசைன் எல்லாத்தையுமே காமிச்சதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. உண்மையிலே நீ வந்துட்டு ஒரு ஃபைண்டான ஒரு டிசைனர்னே சொல்லலாம், கண்டிப்பாக நீ வந்து எங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், உனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறா, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா.
பிறகு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த சைடில் நம்ம ஹீரோ தண்ணியை போட்டுட்டு நடக்க முடியாமல் போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதா என்னன்னு யோசனையாக இருக்குது. பட் இருந்தாலும் பாவமாக இருக்கு அவனை பார்க்குறதுக்கு. வேமா வந்து அவனை போய் பிடிச்சிக்கிறா, ரூம் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. முதல் இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் யாருன்னே வந்துட்டு அவனுக்கு தெரியவே இல்லை. பார்த்தா பின்னாடி யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீரோயின் அங்கே ரூமில் வந்து அவனை அடைச்சி வச்சுட்டு அங்கே பின்னாடி வந்துட்டு யார்டா வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோயின் தான்றதே புரியல. என் பார்த்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் பிடிச்சி வேமா தள்ளி விட்டுறான். ஐயோ எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு முத குடி அப்படின்றத சொன்னதும் இவன் வேமா பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க போதோ என்னை விடு அப்படின்றத சொல்கிறா. ஆனால் விடாமல் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ரெண்டு பேருமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், பட் நேற்று வந்து என்னை இங்கே வந்து யார் கூட்டிகிட்டு வந்தது, அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவர்கிட்ட என்னோட ஃபியான்ஸை கூட சேர்ந்து நடக்க வந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றதையுமே சொல்லிடுறான். அவருமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் சேர்ந்திருக்க கம்பெனியே இவனோட கண்ட்ரோலில் இருக்க தான் போல. அதை கேட்டதுமே அவனுக்கு அப்படி ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவனை தான் கேவலமாக திட்டிகிட்ருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு என்னை பற்றி தானே ரொம்ப கேவலமாக இப்போ பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன கம்பெனி ஓனர்ட்டையும் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்பியா, இது என்னோட கம்பெனி தான், என்னோட அண்டர் கீழே இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பக்கத்தில் திரும்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் முத தள்ளிப்போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறா. கழுத்தில் காயமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும் இதை பற்றிலாம் நீ ஒன்றும் கேட்க தேவை கிடையாது, ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து போயிரு, உனக்கு நான் எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் இந்த உலகத்தில் லவ் பண்ணுறது ஒன்றை மட்டும்தான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் மீட் பண்ணவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல் இங்கேருந்து போயிரு, நான் வந்துட்டு உன்னால் லவ் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறான். அவனுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே வந்துடுறான். உள்ளே நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொன்னதும் அங்கே வந்து அவர் பார்க்க விரும்பலை, அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்றத சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன என்ன போய் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவே வந்துடுறான். இப்போ ஹீரோட்ட நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு கேட்டதும் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஷீயை மட்டும் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை கேட்டுட்டு இவர் ரொம்ப கோவம் ஆகிட்டு இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ என் வீட்டில் காமிக்கிறாங்க, அவள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க, நீ என்ன வேணும் அப்படின்றத அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லூ வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். நீ ஆல்ரெடி நிறைய டைம் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு மீனியும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு கோமா கேட்டதோ நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் எனக்கு ஆல்ரெடி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லூக்கு வந்துட்டு கோமாயிருது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்து அவன் அடிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை போய் பிடிச்சி தள்ளும்போது அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோவா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்ருக்கான். ஆனால் வந்து அவள் வரமாட்டா, திரும்ப வாமிட்லாம் வந்துட்டு இருக்கும்போது என்ன இது மார்னிங் சிக்னஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கேட்குறா. அப்போ ஹீரோ இது என்னோட பேபி தானேன்னு கேட்டதும் இது ஒன்றும் உன்னோட பேபி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இது லூவோட பேபின்னு போய் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ எனக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலையாக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்து அவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ முதல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் இவன்ட்டை வந்து சாரி கேட்டுருச்சேக்கா, அவனை வந்து இங்கேருந்து போக வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்படி சொல்லிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் எதை மனசில் சொல்ல வச்சுக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் இது ஃபூவோட பேபி தானே அப்படின்றத அவன் கேட்குறான். அவன் வந்துட்டு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். பட் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் நடந்துருச்சு, பட் இந்த பேபியை நான் பார்த்து நல்லபடியாக வளர்த்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட அந்த பேபியை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு அன்றைக்கி உங்களை காப்பாற்றினது ஹோட்டலில் வேறு யாரும் இல்லை, உங்களோட ஒய்ஃப் தான், அங்கே வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்றைக்கி நடந்த எல்லாமே அவன் ஹாப்பியாகி சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு யார் அப்பான்னு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட போய் இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு நான் தானே அப்பா, நீ எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பல, பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ எதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு, கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எதுவும் இதுக்கப்புறம் வந்து யாருக்கு யாரும் சான்ஸுமே கொடுக்க வேணாம்,
நீ முத இங்கேருந்து போன் சொட்டி பிடிச்சி தள்ளும்போது அங்கே அவங்க ஸ்டெப் மதரோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளால் தானே அவள் ஜெயிலில் இருக்கா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னோட பேபியுமே சேர்த்து போச்சு அப்படின்றத சொன்னதும் அவன் என்ன பண்ணா, தப்பு எல்லாமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உன் ஐ வீக்னஸாக கூட்டிகிட்டு வந்தது நான் தான் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் வந்துட்டு இவள் ஜெயிலுக்கு போனதுக்கு வந்து இவ தான் காரணம், கண்டிப்பாக நான் இவளை சும்மா விட மாட்டேன், நீ இவளை காப்பாற்றணும்னா இந்த அந்த கத்தி எடுத்து நீயே குத்திக்கிட்டு சாவு, அப்படின்னா தான் இவளை புழைக்க வைக்க முடியும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோவுமே ஓகே நான் பண்ணுறேன், அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கோபப்பட்டு கத்திட்டு இருக்கா, என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தாவே அவன் பாட்டு குத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து நீ இப்படிலாம் வந்து உன்னவே ஹர்ட் பண்ணிக்கிட்டேனா, அவன் வந்து என்னை காப்பாற்றிடுவான்னு வந்துட்டு நீ நினச்சிட்டு இருக்கியா, அவன் வந்து நீ உன்ன சிறந்த பிறகு என்னையுமே கொலை பண்ணிடுவான், நீ பேசாமல் இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு போயிரு அப்படின்றத சொன்னதும் அவன் வந்து நான் ஹாஸ்டலுக்குலாம் போக விரும்பலை, என் உயிர் உனக்காக போனால் எனக்கு ஹாப்பி தான், உலகத்திலே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே பர்சன் அது நான் மட்டும்தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இங்க அவன் கொலை பண்ண போறான் ஹீரோயினை. ஹீரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க, அதால பிடிச்சி ஹீரோவுமே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான், அந்தாலையுமே அங்க பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே அவன் அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பதட்டமாயிருது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போறாங்க, அங்க வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க முதல் இந்த தண்ணியை குடிங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வெளியே வரவுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாரு, பட் வந்து நிலைமை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அவன் அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே கண்ணை முழிக்கும் போது அங்கே நம்ம லூ தான் கூட இருக்கான், நான் உடனே அவனை போய் பார்த்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போக போறான், பட் அவளால் நடக்கவே முடியலை. அப்போ அங்கே லூட்ட ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உன்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் உன்னை பார்த்தாகணும், என்னை கூட்டிட்டு போ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இவனே அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிட்டு போய் வெளியே நிற்க வச்சதுமே அங்கே நம்ம ஹீரோட அப்பா கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடறாரு, அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கானா ஒன்னால தான், நீ அவன் லைஃப்ல வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லா தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு அங்க அவர் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு டைம் மட்டும் அவரை பார்க்க விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போது நீ என் முன்னாடி மண்டி போட்டு பிச்சை கேளு அப்பவே நான் பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் கொஞ்சம் கூட கூச்சப்படாம டக்குன்னு அதே மாதிரி பண்ணிட்டு கெஞ்சிட்டு இருக்கா, அப்பயுமே அந்த ஆள் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தாத்தா கோவமாயிருது, என்ன பேசிட்டு இருக்க, உன் பையனை விட உன்னோட வந்து வரட்டு கௌரவம் உனக்கு பெருசா போச்சா, இவ உள்ள போய் பேசினா அவன் வந்துட்டு முழிக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குல்ல அப்படின்றத சொன்னதுமே அங்க வந்து நம்ம ஹீரோயினை உள்ள அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து அங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ என்ன இப்படி வந்து படுத்துட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுததுமே அதோட எல்லா சீரியஸுமே வர மாதிரி அவன் கையை ஆட ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோ கண்ணை முழிச்சிடுறான், என்ன நினைச்சா அவ்வளவு ஈஸியா நான் உன விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சியா, எப்பயுமே போக மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்றது சொல்லிட்டு சிரிச்சதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பாட்டியும் மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா, அப்ப பாட்டி வந்துட்டு நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து வெயிட் பண்ணு, நான் அவன்கிட்ட கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு நர்சிங் ஹோம்ல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க கூப்பிடுறதுக்காக உடனே வந்துடுறான் கிளம்பி, அவன் தான் எப்படான்னு சொல்லிட்டு காத்து கிடந்தானே, அப்ப அங்க நீ வந்து வெயிட் பண்ணு ஒரு செகண்ட் நான் காரை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நடுவில் பார்த்தா அவனோட அந்த ஃபியான்ஸை வந்து காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்றா, என்னடா இவ வந்து நின்று காலே அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இப்ப எனக்கு பேபி பிறந்துருச்சு அதுக்கு அப்பா நீ தான் சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஏன் அதை ப்ரூவ் பண்ணணும்ல, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்றத சொன்னதும் சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பேபியை வேற கையில் வச்சுட்டு அங்கே வந்து ரிப்போர்ட்டை வேற காமிச்சிட்டு பார்த்தீங்களா ப்ரூவ் ஆயிடுச்சு இது உன்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நீங்கள் ஃபேமிலி ஆகிட்டீங்க நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்போ இவன் கோவப்பட்டுட்டு நீ வந்துட்டு போய் பேசிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வீட்டில் வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கா, அப்போ யாரோ வந்து கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்கு, ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஹீரோ தான், அவள் வந்து வேகமாக மூடும் போது அவன் கையில் அடிபட்டுருது, ஐயோ என்னாச்சு அப்படின்றத கையை பிடிச்சி பார்க்கும்போது டக்குன்னு அவன் ஹக் பண்ணிக்கிறான், நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்படுறா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு வேற சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் அவளை இது முடிக்க டச்சே பண்ணலைன்றப்ப எப்படி அவளை நான் வந்து கன்சீவ் ஆக்கியிருக்க முடியும்னு கேட்டதுமே இவன் வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறான், எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதுக்கப்புறம்
கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வெளியே போயிட்டுருக்கும் போது அங்கே திரும்ப வந்து அங்கே அவள் வந்துடுறா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து இவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக் தான், அந்த பேபியுமே இவங்களோடது கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளை பிடிச்சி முதல் இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதை திட்டுறான். நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் அவள் வேறு லூஸ் மாதிரி கத்திட்டே போயிட்டுருக்கா. அப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ ஹீரோ ரிங்கை வந்து அவள் கையில் வந்து போட்டு விட்டுட்டு ப்ரப்போஸ்மே பண்ணதுமே ஹாப்பியாக இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.